ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க முத்துமதன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மோல் கான்செப்ட். தமிழ்ல சொல்லணும்னா மோல் கோட்பாடு. ஓகே, மோல் கோட்பாடுனா என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அது எதுக்கு எப்படி வந்தது, அதை எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம், அடுத்து தமிழ்ல இதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். வி யூஸ் ஸ்பெஷல் நேம் டு எக்ஸ்பிரஸ் த குவான்டிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் ஐட்டம். தமிழ்ல சொல்லணும்னா பொருட்களின் அளவினை குறிப்பிட நாம் வசதிக்கு ஏற்ப சிறப்பு பெயர்களை வழக்கத்தில் பயன்படுத்தி வருகிறோம். சரி, அப்போ என்னது அப்படின்னா, நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கதான், ஒரு பொருள் வந்து இவ்வளோ அளவுல இருக்கு அப்படின்னா அதை காமனா ஒரு நேம் சொல்லிட்டோம் அப்படின்னா அது எப்பவுமே நம்ம அந்த நேமை சொன்னா எல்லாத்துக்கும் அது புரிஞ்சிடும். அப்போ அதுதான் என்னது, வழக்கமா நம்ம பயன்படுத்துகிற பேர். சரியா, இப்போ அடுத்தது என்னதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா டசன். அப்போ அந்த டசன்ங்கிறத நம்ம என்ன சொல்லிடுவோம், இப்போ டசன் ரோசஸ் அப்படின்னு சொன்னோம்னா 12 ரோசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். இன்னொன்று, ஒன் குயர் பேப்பர் அப்படின்னு சொன்னால் 25 சிங்கிள் பேப்பர்ஸ் இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ நம்ம அந்த குயர் அதுக்கப்புறம் டசன் இந்த ரெண்டும் என்னது, ஸ்பெஷலாக நம்ம யூஸ் பண்ணுற நேம் அதோட குவான்டிட்டியை சொல்கிறதுக்கு. தமிழ் என்னன்னா அதே தான், டசன் குயர் குயர் பேப்பர்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, அப்போ ரெண்டும் ஒன்று தான். அப்போ வழக்கமாக நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுக்குறோம். சரியா, அப்போ அதே மாதிரி தான் மோல் கான்செப்ட் அப்படிங்கிறதும் என்னது, ஒரு ஸ்பெஷல் நேம். அப்போ அது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காண்டி நம்ம இந்த ஸ்பெஷல் நேமை வைக்கிறோம். இப்போ இதை எடுத்துகிட்டு தான் இந்த இது கொண்டு வரோம். அப்போ எக்ஸ்டெண்ட் திஸ் அனாலஜி குவான்டிஃபையிங் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல். அப்போ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் பற்றி தான் நம்ம போன பாட்டு, அதுக்கு முந்தின பார்ட்ஸ்லாம் அந்த சின்ன மைன்யூட்டான பார்ட்டிகிள்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த பார்ட்டிகிள்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், குவான்டிட்டியை சொல்கிறதுக்கு மோல் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் நேமை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். சரியா, அப்போ தமிழில் சொன்னோம்னா இந்த ஒப்புமையினை பயன்படுத்தி அணு மற்றும் மூலக்கூறுகளின் அளவினை வரையறுக்கிறோம். ஓகே, அப்போ அணுக்கள் அண்ட் மூலக்கூறுகள் அந்த ரெண்டையும் தான் நம்ம பற்றி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அதுக்கு மித்த உள்ள பெரிய பார்ட்டிகிள்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதுதான் என்னது, இருக்கிறதுலேயே ரொம்ப சின்னதானது. அப்போ அதை எப்படி நம்ம அதோட குவான்டிட்டிக்கு ஒரு நேம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மோல். சரியா, அப்போ மோல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எஸ்ஐ யூனிட். எஸ்ஐ யூனிட்னா எல்லாத்துக்கும் தெரியும், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அப்படின்னு சிஸ்டம் யூனிட்னு சொல்லலாம். ஏன்னா அந்த யூனிட்டுங்கிறது இன்டர்நேஷ்னலாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆட்டம் இல்லைன்னா மாலிகூல் இருக்குது அப்படின்னா இன்டர்நேஷ்னலாக எல்லாருமே என்ன தான் சொல்லுவாங்க, அதோட குவான்டிட்டியை சொல்கிறதுக்கு மோல்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா, அதான் ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். தமிழில் சொல்லணும்னா மோலுங்கிறது எஸ்ஐ அலகு. அப்போ எஸ்ஐ அலகுங்கிறது என்னது, இன்டர்நேஷ்னல், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரியா, அப்போ எல்லாருமே மோலுங்கிறது தான் யூஸ் பண்ணுறாங்க, அதனால நம்ம மோலுங்கிறத யூஸ் பண்ணுறோம் எஸ்ஐ யூனிட்டாக எடுத்து. ஓகே, அது தமிழில் சொல்லணும்னா பொருட்களின் அளவை குறிக்க பயன்படுத்தும் அடிப்படை அலகு அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். சரியா, சரி, அப்போ இந்த மோலை வச்சு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கால்குலேட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் 12 கிராம் ஆஃப் கார்பன். 12 கொடுத்துருக்காங்க. கார்பனுக்கு எப்பவுமே 12 ஒரு ஐசோடோப் இருக்கு, 13 இருக்கு. ஆனால் அதில் 12 12 கிராம் இருக்குது அப்படின்னா 12 கிராம் தான் இருக்கும், அதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் ப்ரெசண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். சரியா, கார்பன் 12 கார்பனோட வெயிட் 12. சரியா, அப்போ அதில் ஆட்டம்ஸ் எத்தனை ப்ரெசண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னது, மோல் கான்செப்ட். ஓகே, இப்போ ஆட்டமுக்கு மட்டும்தான் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் மாலிகூலுக்கும் சொல்லலாம். அப்போ கால்குலேட் டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு கொடுத்து KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட கிராம் வந்து நம்ம சொல்லணும்னா 158.03 கிராம். அப்போ இது எப்படி கண்டுபிடிச்சோம், ஆல்ரெடி பார்த்துருந்தோமா மாலிகுலார் மாஸ் அப்படிங்கிறது. அப்போ மாலிகுலார் மாஸை வச்சு நம்ம இது சொல்கிறோம். அப்போ இவ்வளோ மாலிகுலார் மாஸ் இருந்தாலும் எவ்வளோ மாலிகூல்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னது, மோல் கான்செப்ட். அதே மாதிரி பொட்டாசியம் டைக்ரோமேட்லையும் நம்ம சொல்லிக்கலாம். சரியா, தமிழில் சொல்லணும்னா கார்பன் 12. அப்போ கார்பன் 12 அப்படிங்கிறது ஒரு ஐசோடோப்பு. சரியா, அப்போ கார்பன் 12 நமக்கு என்னது, அணு எண். அணு எண் பார்த்தோன்னா கார்பனுக்கு 6. இப்போ கார்பனோட வெயிட் எவ்வளோ இருக்கும், அதாவது அணுநிறை, அணுநிறை எப்படி கணக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போன பாட்டில் பார்த்தோம். அப்போ அணுநிறை வந்து பார்த்தோம்னா 12 இருக்கும் கார்பனுக்கு. அப்போ அதான் 12 இருக்கும் கார்பனுக்கு. அப்போ அதை உள்ள அணுக்கள் எத்தனை அப்படிங்கிறத நம்மளால இந்த மோல் கான்செப்ட் தெரிஞ்சாதான், அதாவது மோலோட கோட்பாடு தெரிஞ்சாதான் கணக்கிட முடியும். சரியா, அப்போ மூலக்கூறுகளையும் நம்ம என்ன பண்ணலாம், கணக்கிடலாம்.
அணுக்கள் எல்லாம் சேர்ந்து மூலக்கூறுகள் சொல்லுவோமா, அப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கே எம்என் ஓ ஃபோர், அப்போ மூணு ஆட்டம்ஸ் சேர்ந்து என்னவாயிருக்கு ஒரு மூலக்கூறாக மாறி இருக்கு. சரியா, அணுக்கள் சேர்ந்து மூலக்கூறாக மாறி இருக்கு. அப்போ அதோட வெயிட் என்ன வருது, அப்போ அந்த பொட்டாசியமோட நிறையை கூட்டணும், அதுக்கப்புறம் மெக்னீசியமோட நிறை ஆக்சிஜனோட நிறை, அப்போ அது அவ்வளோத்தையும் கூட்டினாதான் நமக்கு 158.03 கிராம் வருது. ஆனால் அதில் எத்தனை மூலக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும், அதை கணக்கிடணும் அப்படின்னா நமக்கு மோல் கோட்பாட்டை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா, ஓகே. அப்போ மோல் கோட்பாடு மோல் கோட்பாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். மோல் கான்செப்ட் அப்படின்னா என்னது அப்படின்னா இதுதான். அப்போ ஒன் மோலில் என்ன நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 6.023 × 10³ தமிழில் சொல்லணுன்னாலும் அதே தான், ஒன் மோல் சீக்வல் ஒன் மோலுங்கிறது 6.023 × 10³ அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அப்போ நம்ம எப்படி ஒன் டசன்னு சொன்னோன்னா 12 ஐட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமோ, அதே மாதிரி ஒன் மோல்னு சொன்னோன்னா அதில் எவ்வளோ இருக்கும், 6.023 × 10³ அப்படிங்கிற அளவு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரி, அதுதான் அதான் மோல் கான்செப்ட். இப்போ மோல் கான்செப்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். அப்போ அதை வச்சு நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாமா? அப்போ எக்ஸசைஸ் பண்ணணும்னா ஆல்ரெடி அவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க புக்லேயே. சரி, இப்போ எலிமெண்டல் கார்பன் ஆட்டமுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, கார்பனோட 12 கிராம் கார்பன் இருந்தது அப்படின்னா அதில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், அதாவது எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலான்னு பார்த்துருந்தோம். அப்போ ஆட்டம்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அப்போ 12 கிராம் இருக்குன்னு தெரியும் கார்பன் 12ல். அதுக்கப்புறம் சிங்கிள் ஆட்டமோட என்னது மாஸ் வேணும். சரியா, அப்போ சிங்கிள் ஆட்டமோட மாஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், சிங்கிள் ஆட்டமுக்கு மட்டும் அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதை என்ன பண்ணணும், அதோட வெயிட்லேருந்து டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், மொத்தமாக எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கிடச்சிரும். சரியா, இது எவ்வளோ எப்படின்னு தெரியுதுன்னா சிம்பிள் லாஜிக் தான். 12ங்கிறது என்னது, இப்போ நம்ம கையில் இருக்கிற மொத்த வெயிட்டு, அப்போ அதில் எவ்வளோ ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு அதில் உள்ள சிங்கிள் ஆட்டமால என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். சரியா, அப்போ டிவைட் பண்ணோன்னா நமக்கு அதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருமா? அப்போ அப்படி பார்த்தோன்னா 6.023 × 23 இல்லைனா 22 போட்டுக்கலாம். சரியா, அது ஒரு அப்ராக்சிமேட் தான், × 10³ அப்படின்னு வரும். சரியா, அப்போ இதுக்கு பார்த்தோம்னா இப்படி வருது. இதே இது குளுக்கோஸ் மாலிகூலுக்கு எடுத்து பார்க்கும், கார்பன்கிறது ஆட்டம், குளுக்கோஸுங்கிறது மாலிகூல். அப்போ குளுக்கோஸ் மாலிகூலோட வெயிட் வந்து 180 இருக்குது. ஆனால் அதில் குளுக்கோஸ் மாலிகூல் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதோட ஒன் மாலிகூலோட சிங்கிள் மாஸை நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். அதை டோட்டல் கிராம்லேருந்து டிவைட் பண்ணிட்டோன்னா கிடைக்கிறது என்னது, 6.022 × 10³ அப்போ இதுக்கும் என்னவா தான் கிடைக்கும், சேமாக தான் கிடைக்கும். அதே மாதிரி பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்கு பார்த்தாலும் சேமாக தான் கிடைக்கும், பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கு பார்த்தாலும் 6.023 × 10³. அப்போ அதே வேல்யூஸ் தான் நமக்கு வருது. சரியா, அப்போ இப்போ நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, எந்த ஒரு சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒன் மோல் தான், அதாவது எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஒன் மோல்ஸ் அப்படின்னா அதில் எவ்வளோ இருக்கும், 6.023 × 10³ அப்படின்னு சொல்லி சொல்லிடலாமா? அப்போது கார்பன் 12ஆக இருக்கட்டும் இல்லைன்னா குளுக்கோஸ் மாலிகுலாக இருக்கட்டும், எந்த இது இருந்தாலும் அதில் வந்து நமக்கு மோல்ஸ் அப்படிங்கிற வேல்யூ தான் இருக்குது. சரியா, இது வந்து நமக்கு ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரியா, ஏன்னா மித்ததுக்கு டசனு அதுக்கப்புறம் கொயர் இதெல்லாம் பேப்பருக்கும் ஐட்டம்ஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தோம். அப்போ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ்க்கு நமக்கு மோல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இதே இதுதான் தமிழ்லையும் வரப்போகுது. தமிழில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை, கார்பன் அப்படிங்கிறது தமிழில் கொடுத்துருக்காங்க, குளுக்கோஸ்னு தமிழில் கொடுத்துருக்காங்க, பொட்டாசியம் டைக்ரோமேட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். சரியா, அப்போ அதோட என்ன பண்ணியிருக்காங்க, கிராம் கொடுத்துருக்காங்க, அதோட நிறைகள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது வந்து தனியாக இருந்துச்சுன்னா அதோட நிறை கொடுத்துருக்காங்க. சரியா, கிராம்ங்கிறது இது மொத்த ஆட்டமோட கிராமு, இதுதான் என்னது சிங் ஒரு தனிச்ச அணுவோட என்னது நிறை. அப்போ அதால் என்ன பண்ணணும், வகுக்கணும். வகுத்தோடனே நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 6.022 × 10³. சரியா, அப்போ இதே வேல்யூ தான் நமக்கு குளுக்கோஸ் மூலக்கூறுக்கும் கிடைக்கி, பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்கும் கிடைக்கி, பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கும் கிடைக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், ஒரு மோல்
அளவுள்ள பொருள் வந்து அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அணுக்களுக்கும் மூலக்கூறுகளுக்கும் பாக்கச்சுல சொல்லிடலாம். சரியா? ஓகே, இதுதான் நம்ம இதே மாதிரி எந்த ஒரு அணுக்கள் கொடுத்தாலும் மூலக்கூறுகள் கொடுத்தாலும் நம்ம சொல்ல முடியும். சரியா? ஓகே, டு யூ நோ, இதுவும் க்வெஸ்சன்ல நம்ம புக்ல இருக்கு. சரியா? இப்போ கேஸ்ட்ரிக் ஆசிட் அண்ட் ஆன்டாசிட், ஆன்டாசிட்ங்கிறது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், விளம்பரத்திலேயே கூட வந்திருக்கும். ஆன்டாசிட் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு இப்போ எதுவும் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்படின்னா ஆன்டாசிட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஈனோ அப்படிலாம் விளம்பரம் வரும். சரியா? ஓகே, அப்போ ஆன்டாசிட் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், கேஸ்ட்ரிக் ஆசிடுங்கிறதும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ கேஸ்ட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட பாடி பார்ட்ல உள்ள ஒரு டைஜஸ்டிவ் ஆசிட் தான். சரியா? ஃப்ளூயிட்னு சொல்லலாம், ஸ்டொமக்ல உள்ளது. சரி, அப்போ அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதுதான் என்ன இருக்கு அந்த கேஸ்ட்ரிக் ஆசிட். சரியா? அப்போ அது என்ன பண்ணும், நம்ம எடுக்கிற ஃபுட்டை வந்து என்ன பண்ணும், டைஜஸ்ட் பண்ணும். சரியா? அப்போ அதுல வந்து அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஹெச்சிஎல்ங்கிறது என்னதுதான், ஆசிட் தான். அதுல இன்னும் அசிடிக் கண்டென்ட் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆன்டாசிட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த அசிடிட்டியை நியூட்ரலைஸ் பண்ணும். சரியா? அப்போ நியூட்ரலைஸ் பண்றதுக்கு நம்ம என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அலுமினியம் ஹைட்ராக்சைட் அண்ட் மெக்னீசியம் ஹைட்ராக்சைட். சரியா? அப்போ அது அலுமினியம் அண்ட் மெக்னீசியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா? இந்த இருக்கா அலுமினியம் ஹைட்ராக்சைடு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணுறோம், எடுத்துக்கலாம். சரியா? இதுதான் நமக்கு ஜெல்லாக கொடுப்பாங்க, அது என்ன பண்ணும், நம்மளோட அசிடிட்டியை நியூட்ரலைஸ் பண்ணும். சரியா? அப்போது 2 மில்லிகிராம் அளவில் எடுத்திருக்கோம். அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து எவ்வளோ, 250 மில்லிகிராமு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் 250 மில்லிகிராம் தான் எடுத்திருக்கோம். சரி, இப்போ அலுமினியம் ஹைட்ராக்சைடோட ஃபார்ம்லாம் வந்து AlOH3, மெக்னீசியம்க்கு மெக்னீசியம் MgOH2. ஏன்னு பார்த்தோன்னா அலுமினியமோட வேலன்சி 3+, அதனால ஓஹெச் 3 times வந்திருக்கு. மெக்னீசியம் வந்து 2+, அதனால ஓஹெச் வந்து 2 times வந்திருக்கு. ஓகே, அப்போ அதோட மாஸ் வந்து எவ்வளோதான் எடுத்திருக்கோம், மேலே கொடுத்துருந்த அளவு தான் எடுத்திருக்கோம். சரியா? மாலிகுலர் மாஸு நமக்கு கால்குலேட் பண்ண தெரியும், என்னது அலுமினியமுக்கு என்ன வரும், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் என்ன வரும், ஹைட்ரஜனுக்கு என்ன வரும், எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்னது, அதான் மாலிகுலர் மாஸு. சரியா? அப்போ மாலிகுலர் மாஸு ரெண்டுக்கும் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்டிவ் காம்பவுண்ட், ஆக்டிவ் காம்பவுண்ட்ங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, நம்மளோட மாஸ்லேருந்து மாலிகுலர் மாஸை என்ன பண்ணும், டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணிச்சில் கிடைக்கிற வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், மொத்தத்துக்கு மாத்துறோம். அவள் மொத்தத்துக்கு மாற்றின பிறகு அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆக்டிவ், ஆக்டிவ்னா என்னது, வேற ஒன்றும் இல்லை, இந்த ஹைட்ராக்சைடு தான். அப்போ நமக்கு ஆசிடுங்கிறது H+, பேஸுங்கிறது OH-. அப்போ H+ இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அசிடிட்டி, OH- போச்சுன்னா அதை என்ன பண்ணிடும், நியூட்ரல் ஆக்கி வாட்டராக மாற்றிடும். சரியா? அப்போ OH- எவ்வளோ கொடுக்குதோ அதுதான் எனக்கு நமக்கு நியூட்ரல் ஆகிறது. அப்போ ஆக்டிவ் சைட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம என்ன பண்ணால் போதும், OH- எத்தனை இருக்குது, இங்கே 3 இருக்குது, அப்போ 3 மல்டிப்ளை பண்ணிட்டான். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் OH-ங்கிறது எவ்வளோ இருக்கும், அந்த ஆக்டிவ் சைட்ஸோட 3 மல்டிப்ளை பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாமா? அப்போ அது அலுமினியம் ஹைட்ராக்சைடுக்கு பகச்சில 96 வருது, இதே இது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுக்கு பகச்சில 86 வருது. சரியா? அப்போ இந்த ரெண்டையுமே சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மொத்தமாக கிடைக்கிறது என்னது, 0.182 வருது. சரியா? அப்போ நமக்கு இப்போ சப்போஸ் அசிடிட்டி வருது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ அசிடிட்டி வந்துச்சு அப்படின்னா நமக்கு கான்ஸ்டண்டாக நமக்கு இருக்க வேண்டிய அசிடிக் வேல்யூ என்னவோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும், 0.018 அப்படின்னு இருக்கணும். இதே இது அசிடிட்டி கூடுச்சு அப்படின்னா 0.1 வந்துடும், 0.01 வந்தால் ஓகே, 0.1 வந்துச்சுன்னா அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம அலுமினியம் ஹைட்ராக்சைடு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இந்த ஜெல்ஸ் எடுத்துக்கச்சுல நமக்கு என்ன ஆகுது, ஜெல்ஸ் ஆர் டேப்லெட் ரெண்டு ஃபார்ம்லேயும் நம்ம பார்க்கலாம். அப்போ இதை எடுத்துக்கச்சுல நம்மளோட அசிடிட்டி லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகி 0.082 நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், அசிடிட்டி வந்து நமக்கு நியூட்ரல் ஆயிரும். சரியா? அப்போ இதான் என்னது, ஆன்டாசிடோட வேலை கேஸ்ட்ரிக் ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுறது. சரியா? ஓகே, இதை தமிழ்லையும் பார்க்கலாம். இப்போ கேஸ்ட்ரிக் ஆசிட், கேஸ்ட்ரிக் ஆசிட்னு பார்த்துட்டு இருந்தோம், அது வேற ஒன்றும் இல்லை, இறப்பையில் உள்ள அமிலம். இறப்பையில் என்ன அமிலம் இருக்குது, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இருக்குது. அப்புறம் அமில நீக்கி, அப்போ அமில நீக்கினாலே தெரிஞ்சிருக்கும். அப்போ அமிலத்தை ஃபுல்லாக நீக்க போகிறோமா, அப்படி கிடையாது,
அப்போ அமில நீக்கி அப்படிங்கிறது அமிலம் வந்து அதிகமாகுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நீக்கும். ஏன்னா ஹச்சிஎல் ஃபுல்லத்தையும் நமக்கு நீக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகாது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஜீரணம் ஆகாது, சரியா? அப்போ அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான் என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்துக்கிற உணவை வந்து ஜீரணம் பண்றதுக்கு உதவுது. அப்போ நமக்கு அதுல அமிலத்தோட அளவு வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 0.082 மோலால் இருக்கணும், சரியா, மொலாரிட்டி. ஆனா நமக்கு 0.1 வந்தாலே என்ன ஆயிருது, அதிகமாயிருது. 0.01 வர்றது வேற, 0.1 வர்றது வேற, சரியா? அப்போ அதை என்ன பண்ணலாம், இப்போ அமிலம் இருக்கு அப்படின்னா ஒரு காரத்தை போட்டு என்ன பண்ணிடலாம், அதை H2O அதான் நீரா வெளியில ஏற்றிடலாம், சரியா? இங்க கீழே ஒரு ரெண்டு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்களா, 3HCl பிளஸ் AlOH3, சரியா? இது வேற ஒன்றும் இல்லை, HCl அப்படிங்கிறது இறப்பையில் உள்ள அமினோ, AlOH3 அப்படிங்கிறது அமில நீக்கி, அலுமினியம் ஹைட்ராக்சைடு இல்லைன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஜெல்லு. இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுங்கிறது எதுக்கு 3-2 போட்டிருக்கோம்னா அதோட இணைதிறனை பொறுத்து நம்ம போட்டிருக்கோம், சரியா? அப்போ அந்த இணைதிறனை போட்டு தான் நமக்கு OH- அதில் இருக்கும். அப்போ இதை பொறுத்து தான் நமக்கு என்ன ஆகும், அந்த இதை அமிலத்தை நீக்கிறதுக்கு நமக்கு உதவி பண்ணும், சரியா? அப்போ H+ என்ன பண்ணணும், தனியாக பிரித்து விடணும். அப்போ AlCl3 வர முடியும், ஏன்னா இதில் வந்து OH வந்து மூணு தடவை இருக்கிறதுனால, மூணு தடவை ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டுச்சு அப்படின்னா மூணு தடவை வாட்டர் வந்து நமக்கு வெளியில் வந்துடும். அப்போவும் அதே மாதிரி இங்கே ஹைட்ராக்சைடு வந்து 2 times தான் இருக்குது. அப்போது H வந்து 2 times இருக்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், 2 times தான் எடுக்க முடியும். அப்போ நமக்கு 2 times தான் நீரா வெளியில வரும். அப்போ இந்த ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையுமே ஒரு டேப்லெட் ஃபார்ம்ல எடுக்க போறோம். எவ்வளவு கிராம் அப்படின்னு பார்த்தோம்னா மில்லிகிராம், 250 mg எடுக்க போறோம், அலுமினியம் ஹைட்ராக்சைடு அதுக்கப்புறம் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, சரியா? அப்போ அதோட நிறை வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு மில்லிகிராம்ல. மூலக்கூறு நிறை நம்மளால என்ன பண்ண முடியும், கணக்கிட முடியும். ஏன்னா ஆல்ரெடி மூலக்கூறு நிறைய பத்தி நம்ம வீடியோ போட்டாச்சு, சரியா? அப்போ மூலக்கூறு நிறைய என்ன பண்ணணும், அந்த நிறையிலிருந்து வகுத்தோன்னா நமக்கு கிடைக்கிறது தான் என்னது, எவ்வளோ இது மோல்கள் வந்து அந்த சேர்மத்தில் நமக்கு செயல்படுறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த OH பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ H+ எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த OH-3 இருக்குது. அப்போ 3H+ தான் நமக்கு தேவைப்படும். அப்போ 3 என்ன பண்ணணும், அது செயல்படக்கூடிய அந்த மோல்களோட எண்ணிக்கையை என்ன பண்ணணும், பெருக்கணும். பெருக்கணும்னா அப்போ அது 3 times ஆயிரும். இதே இது மெக்னீசியம் குறைச்சில 2 times தான், ஏன்னா ஹைட்ராக்சைடு வந்து 2 times தான் இருக்கு. அப்போ 43 அதை வந்து 2 times பெருக்கணும் அப்படின்னா 86 வரும், சரியா? அப்போ இந்த 2 கூட்டணும்னா நமக்கு வர்ற மதிப்பு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 0.0182, சரியா? அப்போ இந்த வேல்யூ தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்மளோட இறப்பையில் உள்ள அமிலத்தோட இதுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும், 0.1 வர்ற அளவை 0.01 மாற்றுறதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அமில நீக்கி எடுத்துக்கிறோம். அந்த அமில நீக்கி தான் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டால் அலுமினியம் ஹைட்ராக்சைடு இல்லைன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லி சொல்லலாம், சரியா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், மோல் கான்செப்ட் அப்படிங்கிறது ஒன்று தான் படிச்சிருக்கோம். அப்போ மோல் கான்செப்ட் மூலமாக நம்மளால் எதை சொல்ல முடியும், எதோட அதாவது ஆட்டம் மாலிகுல் அணு மூலக்கூறு இதை பற்றி நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற டேம் தான் என்னது, மோல், சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மோல் கோட்பாடுனா என்ன, அதாவது மோல் கான்செப்ட்னா என்ன, அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போது இதோட கன்னியஸ் நான் அடுத்த வீடியோ போட்டேன்னா அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.